ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கணும் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்பவுமே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல ஒரு முட்டை, ஒரு முட்டையோட ஓடு மாதிரி தான் நம்ம மண்டை ஓடு. ஸ்டெரைல் க்ளவுஸ் கிடைக்கும். இப்போ பெரியவங்க அப்படினா ஸ்டெரைல் க்ளவுஸோட சைஸ் வந்து. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ இந்த பண்டிகை காலங்கள், தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை காலங்கள் வந்துட்டாலே ஹாஸ்பிட்டலில் வந்து நோயாளிகள் எண்ணிக்கை குறைஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிகப்பெரிய தப்பு. அந்த சமயத்தில் தான் அதிகமான எண்ணிக்கையில் நோயாளிகள் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஏன், நீங்கள் நினைக்கிற மாதிரி பட்டாசு தீக்காயம் போன்றவை ஒரு விஷயம், ஆனால் ஆக்சிடென்ட்டுகள் விபத்துகள் ஏற்பட்டு அதனால் கை கால்கள் உழைந்து வரவங்களும் ஜாஸ்தியாக இருப்பாங்க, தலையில் அடிபட்டு வரவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க, ஏன் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற தொந்தரவுகளோட எமர்ஜென்சிக்கு வரவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம், ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த பண்டிகைகளுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பலாம் போர் அடிக்க போறதில்ல, 8 பாயிண்ட் மட்டும் தான் சொல்ல போறேன். இதை கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நாம ஆரோக்கியமா நல்ல சந்தோஷமா வந்து தீபாவளியை கொண்டாடி அடுத்த பண்டிகைக்கு ரெடி ஆகிடலாம். சோ வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் பட்டாசு, பட்டாசு இல்லாம தீபாவளி கிடையாது. அதே மாதிரி பட்டாசு வெடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் யாருமே கேட்க போறது கிடையாது. கண்டிப்பா எப்படி ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பு வந்துச்சோ அதே மாதிரிதான் பட்டாசு வெடிக்காம இருக்க முடியாது. நாம நரகாசுரன் இறந்ததை கொண்டாடியே ஆகணும், வேற வழியே கிடையாது. சோ அப்ப பட்டாசுகள் வெடிக்கிற நேரத்துல சில பேர் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது முக்கியம். முதல் விஷயம் பிரெக்னன்ட் லேடிஸ், அந்த பட்டாசுல இருந்து வரக்கூடிய புகை அப்படிங்கிறது அதுல நிறைய நச்சு பொருட்கள் இருக்கு, பிளஸ் பர்டிகுலேட் மேட்டர் வந்து 10 மேல, அதாவது அதுல இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகல் வந்து அந்த புகையில 10 மேல இருக்கும் பட்டாசு புகையில, பிளஸ் பட்டாசு சத்தமும் அதிகமா இருக்கும். அதனால ரீசெண்டா கர்ப்பம் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா நிறைய பேர் பட்டாசு வெடிக்கிற நேரத்துல வெளியே வரதை அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பா மிஸ்கேரேஜ் அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் பெரியவங்களுக்கு சுவாச தொந்தரவு இருக்கு, பிரீதிங் ப்ராப்ளம் இருக்கு, அலர்ஜி இருக்கு, ஆஸ்துமா இருக்கு, வீசிங் இருக்கு போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல வெளியே வரதை அவாய்ட் பண்ணணும். பிளஸ் ஸ்கின் அலர்ஜி இருக்குனாலும் அவங்களும் அவாய்ட் பண்ணணும். பட்டாசுல இருக்கக்கூடிய பொருட்கள் ஈஸியா ஸ்கின் அலர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய பொருட்கள். பிளஸ் பட்டாசோட சத்தம் அப்படிங்கிறது பொதுவா நம்ம காது டெசிபல்கள் எவ்வளவு சவுண்ட் நம்ம காது நார்மலா தாங்கும்னா 85 டெசிபல். ஆனா பட்டாசுல இருந்து வரக்கூடிய சத்தம் அப்படிங்கிறது 110 இருந்து 180 டெசிபல் வரைக்கும் அதிகமா இருக்கும். சோ இவ்வளவு டெசிபல் இருக்கும்போது ரொம்ப பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்துல இருந்தோம் இவ்வளவு சவுண்டா வெடிக்கும் போது கண்டிப்பா நம்ம காது சம்பந்தமான டேமேஜ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பட்டாசு வெடிக்கும் போது தாராளமா காதுகளை அடைச்சிக்கலாம். இது வந்து நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது, உங்க காதுகளை பாதுகாக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சில பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, பிரஷர்லாம் இருக்கு, அதிக பிபி இருக்கு, ரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த ரத்த கொதிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதிக பிபி இருக்கிறவங்க கண்டிப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த ரெண்டாவது விஷயம், பட்டாசு வெடிக்கும் போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ குழந்தைங்களாம் வெடிக்க போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரியவர்கள் அந்த இடத்துல இருக்கணும் சூப்பர்விஷன் பண்றதுக்கு, ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது. இன்னொரு ரெண்டாவது விஷயம், குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் ட்ரெஸ் தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியா தீ பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதுனால கரெக்டான ட்ரெஸ்ஸா இப்பவே பார்த்து வாங்கிடுங்க. ரொம்ப லூஸா தொலைதலான எல்லா பக்கமும் பறக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸா இந்த சமயத்துல வாங்கவே கூடாது. அட்லீஸ்ட் பட்டாசு வெடிக்கும் போதாவது அந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது. அப்புறம் பட்டாசு வெடிக்கிற இடத்துல ஒரு பக்கெட் வாட்டர் எப்பவுமே இருக்கணும். அந்த ஒரு பக்கெட் வாட்டர்ல தான் நம்ம வந்து கம்பி மத்தாப்பு போன்ற எல்லா எரிஞ்ச பொருட்களையும் அந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணணும். அடுத்து கண்டிப்பா வந்து செப்பல் அணிஞ்சிருக்கணும். செப்பல் அணிந்திருக்காம யாருமே வந்து பட்டாசு வெடிக்க விடாதீங்க, ஏன்னா ஈஸியா வந்து அந்த சங்கு சக்கரம் புஷ்பம் இதுலாம் காலை எரிஞ்ச நிலையில இருக்கும், பாதி எரிஞ்ச நிலையில இருக்கும், அதுல காலை விஷயம்னா ஈஸியா காயங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கட்டாயம் செப்பல் அணிஞ்சிருக்கணும். ஸோ பட்டாசு வெடிக்கும் போது சேஃப்டி மெஷர்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அது ஆனா இது எல்லாத்தையும் மீறி இப்ப நம்மளுக்கு தீக்காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து மூணாவது, இப்ப தீக்காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த தீக்காயம் பொறுத்த வரைக்கும் பலர் வந்து பல்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னா தண்ணி, தண்ணிங்கிறது ரன்னிங் வாட்டர், அதாவது இந்த பைப்பை திறந்து விட்டா அந்த தண்ணி கீழே ஊத்திக்கிட்டே இருக்கணும். அதுல வந்து நம்ம கைகளையோ கால்களையோ எங்க அடிபட்டுச்சோ அந்த இடத்த பைப்ல இருந்து வர தண்ணியில அப்படியே கையை வச்சிருக்கணுங்க. அது வந்து 10-20 நிமிஷமா அந்த மாதிரி வச்சிருக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அந்த எரிச்சலும் குறையும், அந்த இடத்துல வந்து எப்படி இருந்தாலும் கொப்பளம் வரும். அது எவ்வளவு தூரம் நம்ம எவ்வளவு ஆழமா அந்த தீக்காயம் இருக்குங்கிறத பொறுத்து
ஒரு மேலாக்க தீக்காயோ அப்படின்னா அந்த இடத்துல கொப்பளங்கள் வரும். ஆனா ரொம்ப ஆழமான தீக்காயனா அந்த இடமே வந்து ரொம்ப எரிஞ்சு போயிருக்கும். சோ நம்ம தண்ணியில காமிச்சா மட்டும் போதும், மாவு வைக்கிறது, ஐஸ் கட்டி வைக்கிறது, ஐஸ் தண்ணி ஊத்துறது எதுவுமே தேவைப்படாது. சோ அதுக்கப்புறம் அந்த காயத்தை கவர் பண்ணணும். கவர் பண்றதுக்கு ஆயின்மெண்ட் எல்லாம் போட தேவையில்லை. அப்படி ஆயின்மெண்ட் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் போடலாம். ஆனா இந்த மாதிரி பஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, இது போய் அந்த ஸ்கின்லயே ஒட்டிக்கும், ஒட்டிக்கிட்டு திருப்பி எடுக்கிறது கஷ்டம், இன்னும் புண்ணு அதிகமாகும். சோ இந்த மாதிரி காஸ், ஸ்டெரைல் காஸ் வந்து நம்ம கடையில விக்குது. இந்த மாதிரி காட்டன் காஸ், ரோல் காஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஜஸ்ட் ஒரு 20-30 ரூபா இருக்கும். அழகா இதை சிசர்ல கட் பண்ணி அது மேல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். இப்போ குழந்தைங்க அப்படின்னா வெயிட் பண்ண வேணாம், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். இப்ப பெரியவங்க அப்படின்னா எப்ப டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்பட்ட காயம் அப்படிங்கிறது நம்ம உள்ளங்கை, இந்த பாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த உள்ளங்கை அளவுக்கு மேல காயம் ஏற்பட்டுச்சுன்னா பெரியவங்க வந்து வெயிட் பண்ணக்கூடாது, டாக்டர் கிட்ட போகணும். இந்த உள்ளங்கைக்கு கம்மியாதான காயம் அப்படின்னா பெரியவங்களுக்கு நான் இதை சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மேலாக ஏற்பட்ட அந்த தீப்புண்ணுக்கு வந்து நம்ம எதுவும் ஆயின்மெண்ட் கூட போடணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனா அந்த இடத்த சுத்தமா வச்சிருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நார்மலா நம்ம கைகளை வச்சு கூட அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நம்ம கிளவுஸ் யூஸ் பண்ணணும், நம்ம ஸ்டெரைல் கிளவுஸ் யூஸ் பண்ணணும். இது வந்து அன்ஸ்டெரைல் கிளவுஸ், பட் கடையில் கேட்டீங்கன்னா ஸ்டெரைல் கிளவுஸ் கிடைக்கும். இப்போ பெரியவங்க அப்படின்னா ஸ்டெரைல் கிளவுஸோட சைஸ் வந்து 7 அப்படிங்கிற அளவில் வாங்கிக்கோங்க. சின்ன உடம்பு ஒரு நார்மல் சைஸில் இருக்கீங்க அப்படின்னா கிளவுஸோட சைஸ் 6.5, இல்லைனா ரொம்ப சின்னவங்கன்னா 6. இந்த சைஸில் ஒரே ஒரு பேர் ஆஃப் கிளவுஸ் வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே. இது ட்ரீட்மெண்ட் அந்த சமயத்தில் ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம கைகளில் இருக்கக்கூடிய கிருமி அந்த புண்ணில் பட்டு அந்த புண்ணை வந்து செப்டிக்காகாமல் பார்த்துக்கிட்டாலே பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிரும். அதே மாதிரி நம்ம உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இந்த மாதிரி கொப்பளங்கள் வரும்போது இந்த கொப்பளங்களை ஊசி போட்டு பங்கச்சர் பண்ணி வெளியே வர்றது தப்பு. ஈஸியா இந்த பங்கச்சர் வழியா அந்த தண்ணி வெளியே வந்துடும். ஆனா கூடவே கிருமிகள், பாக்டீரியாக்கள்லாம் வந்து ராஜ நட போட்டு இந்த ஓட்ட வழியா உள்ள புண்ணுக்குள்ள வந்து செப்டிஸை உண்டாக்கிரும். அதனால தேவையில்லாம அதை பங்கச்சர் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி தீக்காயம்னு இல்லைங்க, என்னைக்கு இருந்தாலும் காயம் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வீட்டில் என்னைக்குமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் நிறைய பேர் வீட்டில் இல்லை. ஸோ சாதாரண ஒரு விஷயம் தான் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸுங்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்பவுமே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் ஒரு சிசர் இருக்கணும். இந்த கத்திரிக்கோள் வந்து இந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா ஷார்ப் இல்லாமல் இருக்கும், முனை வந்து மலங்கினாப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஒரு கட்டு சொன்னோம் இல்லையா, இதை ஓப்பன் பண்ணி இந்த காஸ் இருக்கும், இந்த காஸை வந்து இந்த கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி நம்ம அந்த புண்ணு மேலே வச்சிடலாம். அப்புறம் நம்ம தேவைனா வந்து இந்த மாதிரி டெட்டால், சாவ்லான் போன்ற ஆன்டிசெப்டிக் இது கிடைக்கும், அது இந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி கிளவுஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன், ஒரு செட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு. சப்போஸ் கிளவுஸ் இல்லைனாக்கா பரவாயில்ல, இந்த மாதிரி ஹேண்ட் சானிடைசர் இருக்கு பார்த்தீங்களா, ஹேண்ட் சானிடைசர் வாங்கி நம்ம கைகளெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு கூட நம்ம பேஷண்ட்டை தொடலாம், புண்ணை தொடலாம். ஸோ அது ஒரு வசதி. அப்புறம் வந்து பஞ்சு வந்து இந்த மாதிரி பஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, இது வந்து எல்லா புண்ணுலையுமே இது ஈஸியாக ஒட்டிக்கும். இருந்தாலும் சுற்றி கிளீன் பண்ணுறதுக்கு வேணால் இந்த பஞ்சு யூஸ் பண்ணலாம், கிளீன் பண்ணிட்டு புண்ணை கிளீன் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம். ஆனால் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது இந்த மாதிரி காஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி காஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டர் வாங்கி அதை ஒட்டி விட்டுறணும், அவ்வளோதான் நம்மளுக்கு. அப்புறம் சின்ன பொண்ணுங்களுக்காக எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஹேண்ட்ஸாப் பிளாஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி லென்த்து பிளாஸ்டரு, இந்த மாதிரி ரவுண்டு பிளாஸ்டரு. ஸோ இது எப்பவுமே வாங்கி வச்சுக்கணும், நம்ம கையிலேயே இருக்கணும். தேவைனா உடனே டக்குன்னு இந்த பிளாஸ்டரே போட்டுடலாம், இதுவே நம்மளுக்கு புண்ணுக்கு ஒரு நல்ல கவரிங் தரும். அப்புறம் இந்த நியோஸ்போரின் பவுடர், ஸோ இந்த நியோஸ்போரின் பவுடர் வந்து இது ஒரு புண்ணு பவுடர் தான். தேவைனா இது புண்ணு மேலே போட்டு அதுக்கப்புறம் அது மேலே இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம். அப்புறம் ஆயின்மெண்ட், தேவைனா இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் ஒன்று வச்சுக்கலாம், ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட். ஸோ அது வந்து நம்ம அந்த சமயத்தில் புண்ணு மேலே அப்ளை பண்ணலாம். பட் தீக்காயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை, அந்த புண்ணு சுத்தமாக வச்சுக்கணும், அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். தீக்காயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆறுறதுக்கு விடணும்னா அதனால சுத்தமாக இருக்கணும் புண்ணு, அப்போ ஈஸியாக அது ஆறிடும். ஸோ இதெல்லாம் நார்மலாக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருக்க வேண்டிய விஷயங்கள். இது இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள், நம்ம ட்ராவல் போகிறோம், வெளியூர் போகிறோம் அப்படின்னா அங்கேயும் அடிபடலாம் அப்படிங்கிறதுனால நம்மளோட ட்ராவல் கிட் மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெரைல் வைப்ஸ் வச்சுக்கலாம் கையில். ஸோ இதை இந்த ஸ்டெரைல் வெட் வைப்ஸ்னு கிடைக்கும். இந்த மாதிரி வைப்ஸ் யூஸ் பண்ணி அந்த புண்ணை கிளீன் பண்ணுறது எல்லாமே ஈஸி, ஏன்னா அது ஸ்டெரைல் வைப்ஸ், அதனால ரத்தம் வருது அப்படின்னா இந்த மாதிரி வைப்ஸ் கையிலேயே வச்சிருந்தோம்னா உடனே ஒரு வைப் எடுத்து கிளீன் பண்ணி விட்டுறலாம். கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேண்டேஜ் போட்டு டைட் பண்ணி வச்சிடலாம். ஸோ தேவைனா கொஞ்சம் உள்ள புண்ணு உள்ள இருக்குன்னா இந்த மாதிரி ஃபோர்செப்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தேவைனா வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியமான விஷயங்கள் கிடையாது, நான் முன்னாடி காமிச்ச விஷயங்கள் தான் அவசியமான விஷயங்கள், இப்போ காமிக்கிற விஷயங்கள் இருந்தால் நல்லது. அப்புறம் அடுத்த விஷயம் தெர்மோமீட்டர், நம்ம உடம்பு டெம்பரேச்சர் அளவுகளை பார்க்க எப்பவுமே கையில் வந்து ஒரு தெர்மோமீட்டர் இருக்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டு. நம்ம
ஃபீவர் இருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிக்கலாம் அந்த சமயத்துல அப்புறம் நம்ம ஓஆர்எஸ் பாக்கெட் எலக்ட்ரால் பாக்கெட் இந்த மாதிரி ஏதாவது டயரியா வயித்தோட்டம் போகுது அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கெல்லாம் எமர்ஜென்சிக்கு கொடுக்க ஒரு ஓஆர்எஸ் பாக்கெட் இருந்தா என்னைக்குமே நல்லது ஏன்னா ஓஆர்எஸ் பாக்கெட் லைஃப் சேவிங் அந்த நேரத்துல வந்து குழந்தைக்கு பயங்கரமா டயரியா போகுதுன்னா இந்த எலக்ட்ரால் கரெக்டான விகிதத்துல கலந்து கொடுத்தோம்னா அது வந்து குழந்தையோட உயிரையே காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் வயிறு எரிச்சல் அசிடிட்டி வருது வெளியே இடத்துல ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுறோம் போது அதுக்கேத்த டேப்லெட்ஸ் இருந்துச்சுன்னா கையில வச்சுக்கோங்க அந்த பவுடர் இருந்துச்சுன்னா கையில வச்சுக்கோங்க தலைவலிக்கு உண்டான பாம் வச்சுக்கோங்க இன்னேலர் யூஸ் பண்றவங்க எல்லாம் இருந்தா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா அவங்க இதெல்லாம் கையில வச்சிருக்கணும் வாஸ்தமா வீசிங்களா இருக்குன்னா கையில ஒரு இன்னேலர் வச்சுக்கோங்க அதே மாதிரி டிராவல் போகும்போது வாமிட்டிங் வரும் வாமிட்டிங்க்கு ஒரு பிளாஸ்டிக் பேக் கையில ரெண்டு மூணு பிளாஸ்டிக் பேக் வச்சுக்கிட்டீங்கன்னா வாமிட் வந்துச்சுனாலும் அந்த பிளாஸ்டிக் பேக்ல எடுத்து ப்ராப்பரா அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்புறம் லாஸ்டா டேப்லெட்ஸ் டேப்லெட்ஸ் வந்து காய்ச்சல் மாத்திரை அலர்ஜிக்கு உண்டான மாத்திரைகள் செட்ரிசின் மாத்திரைகள் போன்றவை மட்டும் எது தேவையோ உங்களுக்கு இருக்குன்னா நீங்க அதுக்குரிய மாத்திரைகளும் மருந்துகளும் வச்சுக்கிறது இன்னைக்குமே சேஃப் ஸோ இதுதான் வந்து டிராவலிங் போகும்போது நம்ம வச்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா கண்டிப்பா தீபாவளி அப்போ நம்ம டிராவல் பண்ணுவோம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவோம் புது இடத்துல செலிப்ரேட் பண்ணுவோம் அப்ப சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நம்ம கையிலேயே இன்னைக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஆனா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கும் போது முக்கியமான ஒரு நாலு விஷயங்கள்ங்க முதல் விஷயம் ஒரு புக் அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் அடங்கிய ஒரு சின்ன புத்தகம் இருக்கு அதை வந்து இதுக்குள்ள வச்சுக்கோங்க அந்த புத்தகத்தோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இன்னும் மேக் பண்ணல கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதை அப்லோட் பண்றேன் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டாவது விஷயம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இதுக்குள்ள இருக்கிற விஷயங்களோட எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணிக்கணும் ஏன்னா எக்ஸ்பைரி டேட் போனதுக்கு அப்புறம் இந்த முக்கியமா டேப்லெட்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணணும் ஸோ அதனால ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இதுல இருக்கக்கூடிய விஷயங்களோட எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பாக்ஸ்க்கு கீழே போன் நம்பர் முக்கியமா எமர்ஜென்சி போன் நம்பர் யாரை கான்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த போன் நம்பர் இந்த பாக்ஸ்ல எழுதி வைங்க இவர் ஹாஸ்பிட்டல் நம்பர் டாக்டர் நம்பர் கூட இதுல எழுதி வச்சிருங்க ஸோ அவசரத்துக்கு உதவும் அப்புறம் லாஸ்டா அலர்ஜி தொந்தரவுகள் சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் அலர்ஜி இருக்கும் இப்ப சல்ஃபா மாத்திரைகள் அலர்ஜி இருக்கலாம் பெனிசிலின் மாத்திரை அலர்ஜிகள் இருக்கலாம் ஸோ என்ன அலர்ஜி இருக்கோ அந்த அலர்ஜியும் வந்து அவங்க பேரை போட்டு அவங்களுக்கு இந்த அலர்ஜி இருக்கு அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கலாம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு வசதியா இருக்கும் இவங்களுக்கு இந்த அலர்ஜி இருக்கு இதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால இந்த நாலு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் புக் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்றது போன் நம்பர் எழுதி வைக்கிறது அப்புறம் அலர்ஜி தொந்தரவுகள் இருந்தா அதை எழுதி வைக்கிறது ஸோ அதை இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப தீப்பும் தீ காயம்னா பிரச்சனை இல்ல பெரிய அளவுல வந்து டிரெஸ் ஃபுல்லா தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓட விடாதீங்க ஓட விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னும் அதிகமா தான் ஆகும் அதனால கையில ரக்கு இந்த மாதிரி போர்வை பெரிய பிளாங்கெட் இருந்துச்சுன்னா அந்த பிளாங்கெட்ல உடனடியே அவங்களை படுக்க வச்சு ரோல் பண்ணி விடணும் தரையில ரோல் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நெருப்பு அணைஞ்சிடும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி பெரியவங்களுக்கு வந்து இப்போ காயத்தோட சைஸ் மட்டும் இல்ல சில காயங்கள் வந்து கண்ணுகிட்ட ஏற்படலாம் மூக்கு கிட்ட ஏற்படலாம் காது கிட்ட ஏற்படலாம் கை விரல்கள் கால் விரல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம லைட்டா எடுத்துக்க கூடாது புண்ணோட சைஸ் எவ்வளவு பெருசு இருந்தாலும் ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணி கிளீன் பண்ணி அதுக்குரிய மருந்து போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா பெட்டர் அதுக்கப்புறம் அது தானா ஆறிடும் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட செக்அப் பண்றது முக்கியம் அடுத்து நாலாவது விஷயம் இது வரைக்கும் புண்கள் தீக்காயங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் போன்ற பல்வேறு விஷயங்களை பார்த்தோம் இப்போ நாலாவது விஷயம் டிராவல் நம்ம வந்து கண்டிப்பாக தீபாவளி அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது சாதாரண இரண்டு விஷயங்கள் தான் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெல்மெட் அப்படிங்கிறது இப்போ நிறைய பசங்க வந்து அவங்க காலேஜ் முடிஞ்சு அவங்க உடனே டூ வீலர் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வர சமயம்னா அவங்க பைக்லேயே வந்து சாகசம் பண்ணக்கூடிய சமயங்கிறது இதுதான் ஸோ நீங்கள் சொல்லுங்க மீறி கேட்கலன்னா அட்லீஸ்ட் ஹெல்மெட்டாவது போடணும் ஹெல்மெட்டுங்கிறது ஃபுல் கவர் ஹெல்மெட்டு ஸ்ட்ராப் அணிஞ்சிருக்கணும் அப்பதான் வந்து அவங்க உயிருக்கு பாதுகாப்பு ஏன்னா நம்ம மண்டை அப்படிங்கிறது ஒரு முட்டை மாதிரி ஒரு முட்டையோட ஓடு மாதிரி தான் நம்ம மண்டை ஓடு ஸோ ஒரு முட்டை ஓடு எவ்வளவு ஃப்ரெஜைலா இருக்கு அதை வந்து லைட்டா இட்ட பட்டாலே டப்புன்னு உடஞ்சு போயிடுது உள்ள இருக்கிற மஞ்சள் வெள்ளை கரு வெளியே வருது இல்லையா அதே மாதிரிதான் நம்ம மண்டையுமே ஒன்னும் தொட்டு பார்க்க வேணா கொஞ்சம் உறுதியா இருக்க மாதிரி தெரியலாம் ஆனா நம்ம வந்து பைக்ல இருந்து விழுகும் போது நேரா நம்ம தலை வந்து கீழே படும்போது தரையில படும்போது உடனடியா உடையக்கூடியது மண்டையோடு உள்ள வந்து உடனடியா ஹெமரேஜ் பிளீடிங் ஆக ஆரம்பிக்கும் நம்மளுக்கே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ளீடிங் அதிகமாகி மெதுவா கூட அது மெனிஃபெஸ்ட் ஆகலாம் அதனால வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் ஹெல்மெட் எல்லாரும் போட்டுருக்கணுங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க முக்கியமா டிராவல் அதிகமா இருக்கும் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க நீங்க நார்மலா சேஃபா போனாலும் முன்னாடி தண்ணி அடிச்சுட்டு வரவரும் உங்களை இடிச்சிருவாரு அதனால அட்லீஸ்ட் ஹெல்மெட் போடுங்க அதே மாதிரி தான் காரும் கார்ல போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சீட் பெல்ட் அணிஞ்சிருக்கணும் அது கார்ல ஏர் பேக் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆறு பக்கமும் ஏர் பேக் இருக்குது நம்மள வந்து கார் இடிச்சாலும் ஏர் பேக் வந்து
ப்ரொடெக்ஷன் பண்ணணும். ஏர்பேக் வந்து 10% தான் நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணும், மீதி 90% ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா மீதி 90% பாதுகாப்பு நம்ம சீட் பெல்ட்ல இருந்தா கிடைக்குது. நம்மளை மூவ்மெண்ட் பண்ணாம அந்த நேரத்தில் ப்ரீ டென்ஷனர் சீட் பெல்ட்னு சொல்லுவாங்க, எல்லா கார்லையும் அப்படிதான் வருது. அது வந்து நார்மலாக இழுக்கலாம், ஆனால் ஒரு இம்பாக்ட் ஆகும்போது டக்குன்னு அது வந்து இறுக்கி பிடிச்சிக்கும் நீங்க முன்னாடி போகாம. ஸோ அப்போ வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கிறேன், விப்ளாஷ் இன்ஜுரி நம்ம கழுத்து முன்னாடி போய் வேகமாக முன்னாடி போய் பின்னாடி வரும், ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கிற முதுகு தண்டு சர்வைக்கல் ஏரியாவில் இருக்கிற முதுகு தண்டு அப்படியே பிச்சுக்கும். ஸோ அதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளம் கார் ஆக்சிடென்ட்ல. ஸோ அதை தடுக்கக்கூடியது வந்து நம்ம சீட் பெல்ட். ஸோ நம்ம தலையை அடிபடாமல் பாதுகாக்கிறது சீட் பெல்ட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கார்னாவே ஃப்ரண்ட்ல இருக்க டிரைவர் மட்டும் சீட் பெல்ட் போட்டால் போதும், இல்லை பக்கத்தில் இருக்கிறவர் மட்டும் சீட் பெல்ட் போட்டால் போதும், பின்னாடி இருக்கிறவங்க போட தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயம். அதே மாதிரி தான் டூ வீலர்லையும் டிரைவிங் ஓட்டுறவர் மட்டும் ஹெல்மெட் போட்டால் போதும், பின்னாடி இருக்கிறவர் போட தேவையில்லை அப்படிங்கிற விஷயம். இதுவும் தப்பு. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே ரிஸ்க் தான், ஈக்குவல் ரிஸ்க் தான். முன்னாடி இருக்கிறவங்க மாதிரி தான் பின்னாடியும் ரிஸ்க். அவங்க முன்னாடி இருக்கிற சீட்டு மேலே இடிச்சு அவங்களுக்கு அதே அளவு இன்ஜுரி ஏற்படும், உடனடியாக அந்த இடத்துல மரணம் ஏற்படும். அதனால சீட் பெல்ட் எல்லாருமே அணிஞ்சிருக்கணும், ஹெல்மெட் எல்லாருமே போட்டிருக்கணும். ஹெல்மெட்லையுமே இவ்வளோ பாதி மட்டும் ஹெல்மெட் இருக்கும், அந்த மாதிரி ஹெல்மெட்லாம் வந்து எத்தனையோ இறப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறத நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். ஸோ ஹெல்மெட்னாவே அது ஃபுல் ஹெல்மெட் தான் வந்து உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த அஞ்சாவது விஷயம், அதாவதுங்க நம்மளை வந்து இன்னைக்கு கொரோனாவுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய வியாதி மெதுவாக வந்து அதோட முகத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் உணர்றதில்ல. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அது அதிகமாகிடும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா டெங்கு. ஸோ இந்த டெங்கு அப்படிங்கிறது ஒரு கொசுவால் வரக்கூடிய வியாதி அப்படிங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் வந்து யார் பசங்க சின்ன குழந்தைங்களாம் வெளியே விளையாட போகிறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து கொசு கடிக்காமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. முடிஞ்சளவு ட்ரெஸ்லாம் வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸாக ஃபுல் ஸ்லீவ்ஸாக போட்டிருக்கணும், தேவை அதிக நேரம் விளையாடக்கூடாது. முக்கியமாக டெங்கு கொசு அப்படின்னா அது நாள் பூரா கடிக்கக்கூடிய கொசு அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டில் நெட்லான் எல்லாம் அணிஞ்சு உங்கள் வீட்டில் சேஃபாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டெங்கு வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக இப்போ பரவிட்டு இருக்கு. ஈவினிங் நேரத்தில் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்கள உள்ள வர சொல்லிருங்க. சாதாரண கொசுனால உண்டாகக்கூடிய இந்த பிரச்சனை கொரோனாவோட பயங்கரமான ஒரு பிரச்சனை. சம்டைம்ஸ் எல்லாருக்கும் இல்ல, சில பேருக்கு வந்து இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம்லாம் அதிகப்படுத்தி இறப்புகள் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு டெங்குல இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த சீசன்ல. அடுத்த ஆறாவது பாயிண்ட், நான் ஆக்சுவலா இந்த பாயிண்ட்காக தான் மெயினா இந்த வீடியோவை இவ்வளவு நாள் 15 நாள் முன்னாடியே போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க என்னடா 15 நாள் இருக்கு அதுக்குள்ளார வந்து தீப்புண்ணு தீக்காயம்னு ஓவரா பேசிட்டு இருக்காருன்னு. பட் என்ன இருந்தாலும் நீங்க ட்ரெஸ் வாங்க போவீங்களா மாட்டீங்களா, ஷாப்பிங் போவீங்களா மாட்டீங்களா, கண்டிப்பா போவீங்க தானே. அந்த ஷாப்பிங் போறது அப்படிங்கறத கடைசி நேரத்தில் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா மிஸ்டர் கொரோனா இன்னும் நம்மளை விட்டு போன மாதிரி தெரியல, அவர் என்னைக்கு இருந்தாலும் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட ஈரோட்டில் 80 கேஸ் நேத்து அப்படின்னு டெய்லி கேஸ் சர்வேல பார்த்தேன். ஸோ கொஞ்சமாக தான் அதிகமாகும். அதுவும் இந்த மாதிரி தீபாவளி சமயத்தில் நம்ம மூவ்மெண்ட்ல ஷாப்பிங்ல அப்படின்னு இருக்கும்போது தான் இது வந்து அதிகமாகும். போன வாட்டி எலெக்ஷன் மாதிரி இந்த வாட்டி தீபாவளி. அதனால நம்ம வந்து ஷாப்பிங் பண்ற நாட்கள் அப்படிங்கறத வந்து சனி ஞாயிறு தவிர மற்ற நாளில் வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா சனி ஞாயிறில் எல்லாரும் ஒட்டுக்கா ஒரே நேரத்தில் போய் குமிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து யாராவது 1-2 பேருக்கு இருக்கலாம், அந்த 1-2 பேர்னால திடீர்னு பல பேருக்கு பழவே இருக்கலாம், அது அவங்களே அவங்களுக்கே தெரியாது. பின்னாடி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருக்கா பரவி இந்த பிரச்சனையே வேண்டாமே. நம்ம வந்து நான் ஹாலிடேஸ் ஹாலிடே இல்லாத நாளாக பார்த்து லீவ் போட்டு கூட போய் ஷாப்பிங் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அடுத்த 7வது பாயிண்ட், எத்தனை பேர் இதை கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, யாரும் கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. ஸ்வீட்ஸ் ஏன்னா ஸ்வீட்ஸ் இப்போ நொறுக்கு தீனிகள் போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த சமயத்தில் அதிகமாக சாப்பிட்டு நம்ம ஒரு ஜாலியாக இருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் பக்கவாதம் மாரடைப்பு பற்றிலாம். அதிலலாம் வந்து அந்த திங்கக்கிழமையில வந்து அதிகமான மாரடைப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். திங்கக்கிழமையில அதிகமான பக்கவாதம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த சமயத்தில் லீவ்லாம் முடிஞ்சு நம்ம திரும்பி வரோம், அந்த லீவில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால வந்து இந்த பிரச்சனைகள் அதிகரிக்குது அந்த நேரத்தில். ஸோ அதே மாதிரி தான் தீபாவளிங்கிறது இன்னும் 2 மடங்கு நார்மல் சனி ஞாயிறோட ரொம்ப குதூகலமாக இருக்க வேண்டிய நேரம் தீபாவளிங்கும் போது. அந்த சமயத்தில் நிறைய ஸ்வீட்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டு உள்ள தள்ளி நம்ம உடம்பு கெடுத்துக்கிட்டோம்னா அடுத்து பின்னாடி வர வாரத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் நேரிடலாம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்க. 8வது லாஸ்ட் விஷயம், இதுவுமே வந்து எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ண போறீங்கன்னு தெரியல, ஆனால் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயங்க. ஆல்கஹால் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் நம்ம அதிகமான அளவில் சேல் ஆகிறதுலாம் நம்ம பார்க்குறோம். டாஸ்மாக்ல இவ்வளோ சேல் ஆச்சு அப்படின்லாம் சொல்கிறோம். முக்கியமாக இந்த பண்டிகை சீசனில் இதனால வரக்கூடிய இன்டைரக்ட் ப்ராப்ளம் தான் ரொம்ப ஜாஸ்தி. மறைமுக காரணங்கள் பிரச்சனைகள் இப்போ வந்து இது ஆல்கஹால் சாப்பிட்டு சாதாரணமாக பேச ஆரம்பிப்பீங்க குடும்பத்தில், அந்த சாதாரண பேச்சு ஆல்கஹால் சாப்பிட்டு பேசும்போது இன்ஹிபிஷன் இல்லாமல் பேசும்போது அந்த சாதாரண பேச்சு பெரிய பிரச்சனைகள்
ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டுறது பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது அந்த சமயத்துல என்ன பிரச்சனை பேசுறதா இருந்தாலும் ஸ்ருதி ஏத்தாம நார்மலா பேசினீங்கனா பிரச்சனை இல்ல இத இவரை போட்டீங்கனா ஸ்ருதி ஏறிடும் அப்புறம் பேச்சு மாறிடும் அது ஒரு பிரச்சனை அப்புறம் ஏற்கனவே நான் ஒரு பாயிண்ட்ல சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஏற்படுறதுக்கான மிகப்பெரிய காரணம் நீங்க நார்மலா வந்தாலும் உங்க முன்னாடி இருக்கிறவரை தண்ணி அடிச்சிட்டு வந்திருப்பாரு ஆக அந்த ஆல்கஹால் குறைச்சிட்டோம்னா பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரியல இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை உங்க பிரச்சனை உங்க குடும்பத்திலேயே பிரச்சனை ஏற்படாம பாத்துக்கணும்னா குறிப்பா இந்த சமயத்துல அவாய்ட் பண்ணிருங்க ஆல்கஹால அதான் பெஸ்ட் நானே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஆல்கஹால் எப்படி நிறுத்தலாம் ஸ்மோக்கிங் எப்படி நிறுத்தலாங்கிறத கொடுத்துலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் அதை வீடியோ பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்றபடி இந்த எட்டு பாயிண்ட்கள் தான் நான் சொல்ல நினைச்சது சோ இந்த பாயிண்ட்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கும் போய் சேரணும் அப்படி போய் சேர்ந்தாதான் நம்ம எடுத்த இந்த முயற்சிங்கிறது நிறைய பேருக்கு போய் சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு கொஞ்சம் பேராது ஃபாலோ பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்